ஏன்னா இந்த லெவலில் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ ஓகே இதை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஒரு டார்கெட் பாருங்கள் 1:5 வந்து வச்சுருக்கோம் நம்ம டார்கெட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் புவனேஸ்வரன். நம்ம சேனலில் கண்டினியூவாக நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடில் கரெக்டான டயத்தில் நம்ம எப்படி வந்து என்டர் ஆகிறது, எந்த லெவலில் வந்து நம்ம என்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் இது மாதிரி லோ ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை இது மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதே சேம் வந்து லோ லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ இந்த மாதிரி லோவரில் லோவர் ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து மார்க்கெட் வந்து மார்க்கெட்டோட பேசிக்ஸ். ஸோ இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் நம்மளோட அந்த ஸ்பாட் மணி கான்செப்ட் படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஸோ இந்த இடத்த நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹை ஃபார்ம் ஆகி தென் திரும்ப லோ ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிற பாயிண்ட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான வால்யூமில் வந்து பையிங் வந்து நடக்கணும், ரொம்ப அக்ரெசிவான மூமெண்ட் வந்து இங்கே இருக்குதான்னு பார்க்கணும். சரியா, கேண்டில்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்போது ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறப்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அக்ரெசிவான மூமெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கணும். சரியா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டை வந்து இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஸோனு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹை வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த லெவலை வந்து நம்ம டிமாண்ட் ஸோனாக வச்சுக்கலாம். ஸோ இப்போது இதை வந்து நம்ம டிமாண்ட் ஸோன் அப்படின்னு நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணிப்போம். ஸோ மார்க்கெட் இங்கே மேலே ஹை புது ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப இதை வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நல்ல ஒரு மூமெண்ட் நல்ல வால்யூமோட கேண்டில்ஸ்லாம் பெருசு பெருசாக ஃபார்ம் ஆகும்போது இங்கே வந்து நிறைய இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். சரியா, ஏன்னா ஒரு லெவலஞ்சை வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்போ மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆகிருக்கும். அப்போ இங்கே நிறைய இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறதுனால மார்க்கெட் திரும்ப பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு அகெயின் வந்து இந்த லெவலை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த ஸோ இந்த டிமாண்ட் ஜோனை வந்து ரீடச் பண்ண வரும். அப்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டோட அந்த டார்கெட் எதுன்னா இந்த லெவல், இந்த இடத்துல இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா, இந்த இடத்த வந்து நம்ம இந்த சேம் திங் இந்த லெவலை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:4 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழே இந்த லெவலில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. உங்களோட அந்த ப்ராஃபிட்டுங்கிறது இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1:3 இல்லைனா 1:4 அந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அந்த ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து இதில் இருக்கும். சரியா, அதே போல் தான் டவுன் ட்ரெண்டுக்கும் மார்க்கெட் இப்படி ஒரு ஃபார்ம் ஒரு ஸ்விங் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி புது லோ வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரியா, இந்த லெவல் வந்து உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப இதை வந்து ரீடெஸ்ட் பண்ண போகும், இந்த டிமாண்ட் ஸோனுக்கிட்ட ரீடெஸ்ட் பண்ண போகும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் இல்லைனா உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து இந்த ஸ்விங்கோட லோ வரைக்கும் கூட வச்சுக்கலாம். சரியா, இப்போ இதை வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போது இந்த கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது ஹை லோ லோவர் ஹை லோவர் லோ திரும்ப லோவர் ஹை லோவர் லோ. சரியா, மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டே இதை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஹை வச்சுட்டு லோ வைக்கிது, தென் அகெயின் பார்த்தீங்கன்னா லோவர் ஹை, அதுக்கப்புறம் இந்த இடத்துல திரும்ப லோவர் லோ வைக்கிது இல்லையா. இப்போது இந்த லெவல் பாருங்கள், இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன் இதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், ஏற்கனவே இருந்த லோ வந்து ஹை போயிட்டு திரும்ப வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த லெவல் வந்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ரூல் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகுது, அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்திருக்கு. சரி, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்திருக்கு, அதுக்கப்புறம் பாருங்கள் அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்கா. ஓகே, இந்த கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இம்பேலன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு மூணு கேண்டில் இருக்குன்னா அந்த மொதல் கேண்டிலோட லோ இல்லைனா ஹை வந்து மூணாவது கேண்டிலோட லோ இல்லை ஹையை வந்து டச் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும், அதாவது இன்எஃபிஷியன்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபேர் வேல்யூ கேப் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்,
ஃபேர் வேல்யூ கேப் பற்றி, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் பற்றி புரியும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு அந்த ரூல் வந்து பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. அதே போல் நமக்கு ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட்டும் இருக்குது. நல்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ நம்ம இப்போ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆர்டர் பிளாக்கை வந்து எப்படி ஃபைன் பண்ணுவோம், ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபால் நடக்குதுன்னா இந்த ஃபாலுக்கும் முன்னாடி இருக்கிற புல்லிஷ் கேண்டில், ஓகேவா, இந்த புல்லிஷ் கேண்டில் தான் நம்ம ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இப்படி ஆர்டர் பிளாக்கை வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரியா, ஃபார்ம் பண்ணியாச்சு. திரும்ப மார்க்கெட் வந்து இப்படி இறங்கி ரீடச் பண்ணணும். இந்த இடத்த வந்து திரும்ப ரீடச் பண்ணுறப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி ஆக போகிறேன். அப்போது என்னோடய என்ட்ரி வந்து கரெக்டாக இந்த லெவல், இதை டச் பண்ண உடனே இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி இருக்கும். இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன். இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு. சரியா, நீங்கள் கரெக்டாக இந்த பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அப்படி இல்லை இந்த லெவலுக்கு கொஞ்சம் மேலே கூட நகர்த்தி வச்சுக்கலாம் உங்களோட ஸ்டாப் லாஸை. அகெயின் இதை வந்து கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் எதாக இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் அந்த லோ, இந்த ஸ்விங்கோட லோ இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். சரியா, இந்த ஏற்கனவே இங்கே வந்திருக்கு இல்லையா இந்த ஸ்விங்கு, இந்த ஸ்விங்கோட லோ இருக்குது பாருங்கள், இந்த லெவலை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுருக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களோட அந்த ரிஸ்க் ரிவார்டு பாருங்கள், 1:2.5, ஓகேவா, அதை தெரியுது இல்லையா, 2.47 1:2.5 இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், 1:3.5 வரைக்கும் கூட போயிருக்கு உங்களுக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கட்டும் இந்த லெவல், ஓகேவா, இது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட அந்த லோ இருக்கட்டும், லோ இருக்கு இல்லையா, இதுவே உங்களோட டார்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி தான் ஆர்டர் பிளாக் வந்து ஃபைன் பண்ணணும். ஆர்டர் பிளாக் வந்து எந்த இடத்துல கரெக்டாக ரீடச் ஆகும், எந்த இடத்துல வந்து நமக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கான அந்த ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து நடந்திருக்கணும், ரெண்டாவது வந்து மார்க்கெட்டில் அக்ரெசிவான மூவ்மெண்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய கேண்டில் இருக்கணும், இல்லைனா ஹை வால்யூமோட மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை வந்து எடுக்கலாம். இது உங்களோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வச்சுக்கிட்டு 1:2 இல்லை 1:3 எதுவோ, அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட அந்த ஹையோ இல்லை லோ, இதுக்கு முன்னாடி இந்த லோ இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களோட டார்கெட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து டார்கெட்டை அச்சீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகணும். அதே போல் இப்போ அப் ட்ரெண்டுக்கு பார்ப்போம். மார்க்கெட் பாருங்கள், லோ ஹை, ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை, ஓகேவா, இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த லோ வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போன உடனே பாருங்கள், இந்த லெவல் வந்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சரியா, இந்த லெவல் வந்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்து நடந்துருச்சு. இந்த லெவல் வந்து நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கான இந்த கேண்டில் பாருங்கள், நல்ல வால்யூம், பெரிய பெரிய கேண்டில் இங்கே வந்து நிறைய இம்பேலன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சரியா, நிறைய பெரிய பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்ல அக்ரெசிவான மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அப்போது இந்த ஸ்விங், ஓகேவா, இப்படி மார்க்கெட் போகுது இல்லையா, ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிறப்ப இருக்கிற அந்த பீரிஷ் கேண்டில் வந்து நம்ம, ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் பிளாக்காக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த லெவல், இதுதான் நமக்கு ஆர்டர் பிளாக் லெவல். சரியா, அதே போல் மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக இதுலேருந்து மேலே போனது திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. இறங்கி இந்த இடத்துல கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆர்டர் பிளாக் அந்த லெவல்கிட்ட வந்தோடய இங்கே நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ஸோ கீழே இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் நல்லா மேலே போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம என்னென்ன சொல்லுவோம், இந்த ஸ்விங்கோட ஹை இது கிட்ட போனாலே நம்ம வந்து நம்மளோட ட்ரேட்லேருந்து வெளில வந்துடும், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இல்லைனா இந்த அதாவது இதோட க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லெவல் வந்து க்ளோசிங்கு, இந்த லெவலில் நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இது வந்து நம்மளோட என்ட்ரி. ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ், கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸை. ஸோ நம்மளோட டார்கெட்டுங்கிறது வந்து இதோட க்ளோசிங் இந்த லெவல். சரியா, இது வந்து நமக்கு டார்கெட் அப்படிங்கும்போது நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு பாருங்கள், 1:5.21 கிட்டத்தட்ட 1:5 வந்து இருக்குது நமக்கு ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த எஸ்எம்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதாவது எல்லா இடத்துலையும் போய் உங்களால் ட்ரேட் எடுத்துட முடியாது. கரெக்டாக அந்த டிமாண்டு அந்த இடத்துல, அந்த டிமாண்ட் ஜோன்கிட்ட மார்க்கெட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டோட ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். சரியா, நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் இந்த எஸ்எம்சி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தேவையில்லாத என்ட்ரி பண்ண மாட்டோம். அதே போல் ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் வந்து நம்ம அதிகமாக பண்ண மாட்டோம். கரெக்டாக எது நமக்கு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் எடுப்போம். அதே போல் சப்ளை ஜோனில் வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். ரெண்டாவது, இந்த ட்ரேடிங்க்கு வந்து எந்த மாதிரி டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுறது நிறையா பேர் கேட்குறீங்க. இப்போது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டோட பேஸ். சரியா, அதுதான் நமக்கு வந்து பேஸ் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில்.
அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இது வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமோ இல்லை 30 minutes இல்லை 2 hours டைம் ஃப்ரேமோ அதே மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு கான்ட்ராக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது டைம் எக்ஸ்பைரி. நமக்கு டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம்ங்கிறது வந்து கரைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ டைம் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் பையருக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. அப்படி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் லோவர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி சீக்கிரம் வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகி சீக்கிரம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற மாதிரி, ட்ரேட்லேருந்து சீக்கிரம் எக்ஸிட் ஆகிற மாதிரியான டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். இப்போ நான் மேக்ஸிமம் உங்களுக்கு காமிச்சதெல்லாம் 1 minute டைம் ஃப்ரேம் இருக்கும், இல்லைன்னா 5 minute டைம் ஃப்ரேம் இருக்கும். 1 minute டைம் ஃப்ரேம் வைக்கும்போது உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 points வந்து ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 18,112 இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா 18,150. இப்போ 112 150 38 points வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் வந்து அந்த மணி எடுத்திருந்தா கூட குறைஞ்சது 20 points வந்து இங்கே ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் நீங்கள் அந்த மணி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 rupees அந்த மாதிரி ப்ரீமியமில் இருக்கும். இப்போ 38 points வந்து நிஃப்டி மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அடுத்த மணி குறைந்தபட்சம் 20 pointsங்கிறது கம்பல்சரி மூவ் ஆகிருக்கும். நீங்கள் 20 points வந்து உங்களுக்கு இதை டெல்டாவெல்லாம் மெஷர் பண்ணி 20 points உங்களோட டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த எப்படி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் டார்கெட்டை வந்து நான் கால்குலேட் பண்ணுறது, டெல்டானா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து ஆப்ஷன் ப்ரீமியமில் கரெக்டான டார்கெட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, டெல்டானா என்ன அப்படிங்கிறத பற்றி நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு குயிக்கான என்ட்ரியும் குயிக்கான எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் என்ன தான் நீங்கள் நினைக்கிற டைரெக்ஷனில் மேலே போனாலுமே ஒரு எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் காட்டும், உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கீழே தான் போயிருக்கும். சரியா? ஸோ அதுக்கு வந்து தீட்டானா என்ன டெல்டானா என்னென்னு நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக என்ட்ரி ஆகி குயிக்காக எக்ஸிட் ஆகிற வழியை பாருங்கள். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10 points இல்லை 15 points இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பண்ண முடியுமா, நமக்கு சரியான என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ அன்னெசரியாக தேவையில்லாத இடத்துல வந்து என்ட்ரி ஆகாதீங்க. மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கா, சரி உடனே ஒரு என்ட்ரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும்னு தெரியாமல் அன்னெசரியாக ஒரு இடத்துல போயிட்டு என்ட்ரி ஆகாதீங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஒரு ட்ரேடிங் பிளானை வந்து வச்சுக்கோங்க. பிளான் இல்லாமல் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. கரெக்டாக எனக்கு ஏன் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம், மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு, திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ண வருது, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, நமக்கு இந்த ட்ரேட் வந்து அகேன்ஸ்டாக போகுதா, ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த லெவலில் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ ஓகே, இதை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் உங்களோட டார்கெட் பாருங்கள் 1:5 வந்து வச்சுருக்கோம் நம்ம டார்கெட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் கன்சிஸ்டண்டாக ட்ரேடில் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் முடியும். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் பிளானுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 6 மணி நேரம் இருக்குது. அந்த 6 மணி நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொதல் ஒரு 10 நிமிஷம் இல்லை மொதல் 1 மணி நேரத்தில் வந்து தான் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், அப்பயே நான் ட்ரேட் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் மார்க்கெட்டை பொறுமையாக வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி என்ட்ரி பண்ண பாருங்கள். சரியா? அவசரப்பட்டு நான் இப்போ எடுத்தே ஆகணும், ஏதோ இன்றைக்கி மட்டும் இப்போ இந்த நொடியில் எடுத்தால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகாதீங்க. பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான என்ட்ரி உங்களோட ட்ரேடிங் பிளானுக்கு கரெக்டாக ஒரு என்ட்ரி கிடைக்கிது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டோட ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.